மருமகளோட யூடியூப் சேனல். ஹரிபூருங்கிற கிராமத்துல சோனம் தன்னுடைய அப்பா அம்மா கூட இருந்தா. சோனமோட அப்பா ரயில்வேல கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு சூதாட்டம் ஆடுறது அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதனால சோனமோட அம்மா ஐனிங் வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. சோனம் மொபைல் போன் அப்புறமா பார்க்கலாம். பண்டிதரோட வீட்டுக்கு போய் இந்த துணிகளை கொடுத்துட்டு வந்துரு. கொஞ்சம் இருங்கம்மா, நான் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடுறேன், அப்புறம் போறேன். இப்ப வர போறியா இல்லையா? இல்லனா அயன் பாக்ஸ வச்சு உன் கையில நான் சூடு போட்டுடுவேன். எப்ப பார்த்தாலும் யூடியூப் பாக்குறதே வேலையா போச்சு. என்ன நீ அவளை ஏன் திட்டிக்கிட்டே இருக்க? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருந்தா அதுவே போதும். நீங்க இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி சூதாட்டத்துல படத்தை விட்டுட்டு வரீங்க. அதனாலதானே நான் இந்த அயனிங் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இது கூடவா உங்க கண்ணுக்கு தெரியல? நம்ம பொண்ணு வேற பெரியவள ஆயிட்டா, நாம அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அட எப்படியோ நடந்துரும் கல்யாணம், நீ ஏன் கவலைப்பட்டுகிட்டே இருக்க? சோனம் மைனிங் துணியை குடுக்கறதுக்காக பண்டிதரோட வீட்டுக்கு அவ போனா. பண்டிதரோட பையன் கௌஷலோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் எப்பவும் சோனம கிண்டல் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பாப்பான். அடே சோனம், உங்க அப்பா உன்னை இந்த வயசுல கூட உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை உங்க அப்பா கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ண காசு இல்லனா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இல்ல, உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன சொன்ன நீ? என்ன மோசமானவன்? கௌஷல் தன்னோட நண்பர்களுக்கு முன்னாடி சோனம கண்டபடி ஏதேதோ பேச ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அவளோட முடிய பிடிச்சு இழுத்தான். சோனம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவளோட அப்பா கிட்ட சொன்னான். அவனுக்கு அவ்வளவு தைரியமா? இப்பவே அவனை என்ன பண்றன்னு பாரு. சோனமோட அப்பா ரொம்ப கோவத்தோட கௌஷல பாக்குறதுக்காக போனாரு. அப்புறம் கௌஷலோட கன்னத்துல அவர் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாரு. என் பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. அந்த கோவத்துல கௌஷலுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அவன் சில சூதாடுறவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னானா, அந்த சோனமோட அப்பாவை நீங்க எல்லாம் போய் கொன்னுடுங்கடா. அன்னைக்கு ராத்திரி சோனமோட அப்பா சீட்டு விளையாடிட்டு இருந்தாரு. அங்க இருந்து சூதாட்டக்காரங்க அவரை மிரட்டினாங்க. அவங்க சோனமோட அப்பா கிட்ட இருந்து எல்லாம் படத்தையும் பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஆத்துல தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. மறுநாள் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு லேடி சோனமோட வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னாங்க. அதாவது அவளோட அப்பாவோட பெண்ணும் ஆத்தங்கரையில இருக்கிறதா சொன்னாங்க. சோனமும் அவளோட அம்மாவும் அந்த ஆத்தங்கரைக்கு ஓடி வந்தாங்க. அம்மா, அந்த பண்டிதரோட பையன் கௌஷல் தான் நிச்சயமா அப்பாவை கொன்னு இருக்கணுமா? அவளோட அம்மா மனசுல பயம் ஏற்பட்டுச்சு. அதாவது பண்டிதரோட பையனால சோனமுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு பையனை பார்த்து சோனம்க்கு உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சோனம்க்கு தன்னோட புருஷன் விபின் ஒரு குடிகாரன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவன் தினமும் கிராமத்துல இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில தான் விழுந்து கிடப்பான். சோனம் தினமும் அவனை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுவா. விபின் வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் சோனமோட மாமியார் சோனம் கிட்ட சொன்னாங்க, மருமகளே, என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா திருந்திடுவான்னு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அப்படி நடக்கவே இல்ல. இனிமே நீ தாமா இந்த குடும்பத்தை கவனிச்சுக்க ஏதாவது செய்யணும். சோனம்க்கு சின்ன வயசுல இருந்து யூடியூப் பாக்குற பழக்கம் இருந்துச்சு. அதனால அவ யோசிச்சா, நான் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது? ஆனா ஆரம்பத்துல மாமியார் மருமக கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவங்க கையில எதுவும் இல்ல. அத்தை, நம்ம கிட்ட ஒரு மொபைல் போன் மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாம எந்த விஷயத்த பத்தி சேனல் ஓபன் பண்றது? நம்மள மாதிரி ஆளுங்க சமைக்கிறது எப்படி, ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு கத்து கொடுக்கலாம். ஆனா யூடியூப்ல ஏற்கனவே சமையல பத்தி கத்து கொடுக்கற சேனல்ஸ் நிறைய இருக்கே. இருக்கலாம், ஆனா பாரம்பரிய சமையல சமைக்கிறதுக்கு யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்து பாரம்பரிய சமையல எப்படி பண்றதுன்னு கத்து கொடுப்போம். சோனம் தன்னோட முதல் வீடியோல அரிசி பாயசம் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்டினா. சோனமோட முதல் வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் சோனம் பூரி, ஆலூ மசாலா, கச்சோடி, தோசை, இட்லி, அப்புறம் மார்க்கெட்ல கிடைக்கிற லட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பண்ணி தன்னோட சேனல்ல போட்டா. சோனம் சமைச்சு காட்டுவா, அவளோட மாமியாரு மொபைல வச்சு வீடியோ பண்ணுவாங்க.
இப்படியே 4-5 மாசம் ரொம்ப கடின உழைப்பு செஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல இருந்து பணம் வர ஆரம்பிச்சது. அத்தை இன்னைக்கு யூடியூப்ல இருந்து $100 அனுப்பிச்சிருக்காங்க. வேறு 100 ரூபாய் தானா? இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? 100 ரூபாய் இல்ல, $100. அமெரிக்காவில டாலர்னு தான் சொல்லுவாங்க, இந்தியாவில ரூபான்னு சொல்லுவோம். $100 கிட்டத்தட்ட 7500 ரூபாய் மதிப்புன்னு சொல்லலாம். யூடியூப் சேனல்ல வர இன்கம்மை வச்சு சோனமோட வீடு கொஞ்சம் வசதி பெருக ஆரம்பிச்சது. அவங்க புதுசா ஒரு கேஸும் ஸ்டவ்வும் வாங்கினாங்க, அப்புறம் ஒரு கேமராவும் வாங்கினாங்க. ஒரு நாள் சோனம் பாலை வச்சு கோவா பண்றதுக்கு கத்து கொடுக்கும் போது திடீர்னு பாத்திரம் கேஸ்ல இருந்து நழுவி விழுந்துடுச்சு. அப்புறம் அந்த சுட சுட இருந்த பால் சோனம் மேல கொட்டிடுச்சு. சோனமோட மாமியாரு உதவிக்காக விபின தேடி போனாங்க. ஆனா விபின் எப்பவும் போல குடி போதையில ஆத்தங்கரையில விழுந்து கிடந்தான். கடைசியில சோனமோட மாமியார் கிராமத்து ஆள ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் அவரோட உதவியால சோனமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா சோனம் தினமும் குடிபோதையில இருக்கிற தன்னோட கணவனை தூக்கிட்டு போவா. ஆனா இன்னைக்கு சோனம் ஹாஸ்பிட்டல்ல தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி விபின் அந்த ஆத்தங்கரையிலேயே இருந்தான். விபின் காலையில முழிச்சு பார்த்தான். அட, நான் என்ன இங்க கிடக்குறேன்? டெய்லி நான் கட்டில தான எந்திருப்பேன். நீ ரொம்ப கேவலமான மனுஷன். தினமும் உன்னோட மனைவி உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போவா. ஆனா இன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதுவும் சீரியஸா இருக்கா. உன்னோட அம்மா உன்கிட்ட உதவி கேக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா உனக்கு தான் சுய நினைவே இல்லையே. அப்பதான் விபின் தன்னோட தவற நினைச்சு ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சான். அங்கிருந்து அவ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தான். அங்க சோனம் பெட்ல மயக்க நிலையில கிடந்தா. என்ன மன்னிச்சிரு சோனம், நான் உன்னை கவனிக்கவே இல்ல. ரெண்டு நாளைக்கு அப்புறம் சோனம்க்கு சுய நினைவு வந்துச்சு. நான் செஞ்ச வேலைக்கு நான் வெக்கப்படுறேம்மா. நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். நானும் யூடியூப் சேனல்ல வீடியோவெல்லாம் எடுக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன். விடுங்க, எனக்கு இப்படி ஏற்பட்டதுனால ஏதோ நல்லது நடந்துச்சு இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோனம் குணமாகி தன்னோட வீட்டுக்கு வந்தா. இப்ப சோனம், விபின், அவளோட மாமியார் மூணு பேரும் சேர்ந்து சேனல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஒரு கிராமத்துல சோனியாங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ணு இருந்தா. சோனியாவோட அம்மா ரொம்ப ஏழை. சோனியாவோட அம்மா வீடு வீடா போய் துணி எடுத்துட்டு வருவாங்க. அதை துவைச்சு அயன் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் கொடுப்பாங்க. சோனியாவும் அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுவா. இதனால அவங்க வாழ்க்கையும் நல்லபடியா ஓடிட்டு இருந்துச்சு. சோனியாவுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவ வேலை செஞ்சுகிட்டே ரேடியோல பாட்டும் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவ பாடிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் சோனியா அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னானா, அம்மா எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுங்கம்மா, என்னோட குரலை எல்லார்கிட்டயும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? உன்னோட கல்யாணத்துக்கு நான் பணத்தை சேர்த்து வைக்கிறதா இல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கறதா? உனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. மறுநாள் சோனியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு தையல் மிஷின் வாங்கிட்டு வந்தா. துணி தைக்கிற வேலைய ஆரம்பிச்சா. இந்த மாதிரி துணி தைக்கிற காசுல அவ நிறைய பணத்தை சேர்த்தா. அந்த பணத்தை வச்சு ஒரு ஸ்மார்ட் போனும் வாங்கினா. டிக்டாக் மூலமா அவ பாட ஆரம்பிச்சா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவ டிக்டாக்ல பாடிக்கிட்டு இருந்தா. நீ இப்படி பாட்டு பாடிட்டு இருந்தீன்னா இந்த துணிகள் எல்லாம் யார் அயன் பண்ணி வைக்கிறது? இந்த பாடுறது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நாளைக்கே உனக்கு ஒரு பையனை பார்த்து வைக்க போறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப நீ என்ன பண்ண போற? பெரிய பாடகி ஆக போறியா? உனக்கு இப்படியே வயசாயிடுச்சுன்னா அப்புறம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. சோனியாவோட அம்மா அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடுறாங்க. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட சோனியா டிக்டாக் பண்றத விடல. ஒரு நாள் சோனியாவோட மாமனார் அவங்க பையன் கிட்ட சொல்றாரு, டேய் உன் பொண்டாட்டி பாட்டு பாடுறாடா, டிக்டாக்ல வீடியோ வைக்கிறாடா, இந்த ஊர்ல எங்க மானம் போகுது. புது மருமக இந்த மாதிரி வேலைகளை செய்யறது? நீ அவளுக்கு போய் கொஞ்சம் புரியவை. அப்பா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்பவாவது தெரிஞ்சுகிட்ட இல்ல. சோனியாவோட புருஷன் சோனியா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, நீ டிக்டாக்ல வீடியோ எல்லாம் வைக்கிறியாமே. ஆமா, நான் செஞ்சேன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து பாடுறதுல ரொம்ப ஆசை. அட, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சு பாரு. நீ இப்ப இந்த வீட்டுக்கு மருமக,
இங்க பாருங்க எப்படி சாப்பிடுறதும் தண்ணி குடிக்கிறதும் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு பாடுறது முக்கியம் நான் நினைக்கிறேன். இது என் வாழ்க்கையோட ஒரு கனவு. சங்கீதத்தை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. சோனியா சொல்றத கேட்க மாட்டான்னு மாமனார் ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு நாள் ராத்திரி சோனியா தூங்கிட்டு இருக்கும் போது சோனியாவோட மாமனார் அவளோட போனை எடுத்து கிராமத்துல இருக்கிற ஒரு குளத்துல தூக்கி போட்டுட்டாரு. மறுநாள் காலையில போனை காணோன்னு சோனியா அழுதுகிட்டு இருந்தா. கடவுளே, என்னுடைய போன் எங்கேயுமே கிடைக்கலையே. நான் இனிமே டிக்டாக் எப்படி பண்ணுவேன்? அட, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என் கூட வந்து வயல் வேலைகளை பாரு. நம்மளுடைய வயலை ஜமீன்தார் கிட்ட அடகு வச்சிருக்கோம். அந்த வயலை எப்படிதான் நான் மீட்டெடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டாயத்தின் பேர்ல தம் புருஷன் கூட விவசாயம் பார்க்க போறா. ஒரு நாள் டிக்டாக் கம்பெனில இருந்து சோனியாவுக்கு ஒரு பார்சல் வருது. அதுல அவளுக்கு ஒரு லெட்டரும் வந்துச்சு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, டிக்டாக்ல 2 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. உங்களுடைய குரல் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நாங்க உங்களுக்கு புதுசா ஒரு மொபைல் கொடுக்கறோம். தயவு செஞ்சு டிக்டாக்ல பாடுங்க. அவளோட புது மொபைல்ல சோனியா இன்னும் நிறைய வீடியோஸ பண்றா. கொஞ்ச நாள்ல அவ இப்படியே பாடி பாடி டிக்டாக்ல அவ ஒரு பெரிய ஸ்டாரா ஆயிடுறா. ஒரு நாள் ஒரு மியூசிக் கம்பெனில இருந்து சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, சோனியா, உங்க பாட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க உங்களுக்கு 20 லட்சம் செக் கொடுக்கறோம். நீங்க எங்க கம்பெனிக்காக ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். சோனியா அந்த பணத்தை தன்னோட மாமனார் கிட்டயும் புருஷன் கையிலயும் கொடுக்கறா. இப்போ நம்ம நிலத்தை அந்த ஜமீன்தார் கிட்ட இருந்து ஈஸியா மீட்டலாம். என்ன மன்னிச்சிடுமா, உன் திறமைய நான் புரிஞ்சிக்கல.